யாரோ யாரோ வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தமிழோ சேஃபம் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ் நம்முடைய சேஃபமில் இனி நீங்கள் கேட்கலாம் கிளிமஞ்சாரோ ரகசியம் மலை ஏறுவங்களுடைய லட்சிய கனவுகள்ல மிக முக்கியமாக விளங்கக்கூடிய ஒரு மலை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளிமஞ்சாரோ ஆப்பிரிக்க கண்டத்தின் மிக உயரமான இந்த மலையைப் பற்றிய சுவையான தகவல்களை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் டான்சானியால இருந்து எழுநூற்று ஐம்பத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல அமைஞ்சிருக்க கூடிய யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னங்கள்ல ஒன்னா இருக்கக்கூடிய கிளிமஞ்சாரோ தேசிய பூங்காவில தான் கிளிமஞ்சாரோ மலை இருக்குங்க உலகின் உயரமான தனிச்சு நிக்கக்கூடிய மலை இதுதாங்க மற்ற உயரமான மலைகள் எல்லாம் ஏதாவது ஒரு மலைத்தொடரின் அங்கமா இருக்கும் உலகின் புகழ்பெற்ற ஏழு மலைமுகடுகள்ல கிளிமஞ்சாராவும் ஒன்னு இதோட உயரம் பாத்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து ஐயாயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஐந்து மீட்டர் கிளிமஞ்சாரா பாத்தீங்கன்னா ஒரு ராட்சச பல அடுக்கு எரிமலை அப்படின்னு சொல்லலாங்க ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பொங்கி வழிந்த எரிமலை குழம்பால் உருவான மலைதான் இது இந்த மலை கிபோ மாவென்சி ஷிரா இந்த மூன்று முக்கிய எரிமலைகளால் ஆனது இதுல மாவென்சியும் ஷிராவும் இறந்துவிட்ட எரிமலைகள் அப்படின்னு சொல்லப்படுது கிபோ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு உறங்கும் எரிமலை அதாவது எப்ப வேணும்னாலும் வெடிக்கலாம் கடைசியா இது இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி வெடிச்சிருந்திருக்கு இந்த கிபோ எரிமலையோட உச்சியோட பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உகுரு அப்படிங்கறதாங்க கிளிமஞ்சாரோ அப்படிங்கிற பெயரோட உருவாக்கம் அதனுடைய பொருள் அப்படின்னா யாருமே சொல்லல ஆனா ஆப்பிரிக்கால பெரும்பான்மை மக்களால் பேசப்படக்கூடிய ஸ்வாஹிலி மொழியில கிளிம அப்படின்னா மலை அப்படிங்கிற பொருள் வருது இஞ்சாரோ அப்படிங்கிறது வெண்மை அப்படிங்கற பொருள் படுது அதாவது இதன் அடிப்படையில் பார்க்கும்போது கிளிமஞ்சாரோ அப்படிங்கிறது வெள்ளை மலை அப்படிங்கிற பொருளுக்கு வருது இந்த கிளிமஞ்சாரோ மலையில இரண்டு புள்ளி இரண்டு சதுர கிலோமீட்டர் அளவுள்ள பனிமுகடு இருக்கு ஆனா புவி வெப்பமயமாதல் காரணமா இதோட அளவு குறைஞ்சிட்டே வருதுங்க ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் வருஷம் காணப்பட்ட பனியின் அளவிலிருந்து எண்பது சதவீதம் இப்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு வேதனையான விஷயம் இது இந்த கிளிமஞ்சாரோ மலையில பாத்தீங்கன்னா வேளாண் நிலம் மழைக்காடு புதற்காடு தரிசு நிலம் மலைப்பகுதியை சார்ந்த பாலைவனம் பனிமுகடு அப்படின்னு சொல்லி ஆறு விதமான நிலப்பரப்புகள் காணப்படுது இது உலகில் வேற எந்த பகுதியிலும் காண கிடைக்காத ஒரு அதிசயம் மலையின் ஒவ்வொரு ஆயிரம் அடியிலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வகை நிலப்பரப்பு காணப்படுது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லையா மலையோட கீழ் கீழ்ச்சரிவுகளில் காஃபி விளைவிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுது கிளிமாஞ்சாரோ மலை உச்சி அடையறதுக்கு ஆறு பாதைகள் உருவாக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு பாதைக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க இதுல மாரங்கு அப்படிங்கிற பாதை ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற பாதை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் வருஷம் பாத்தீங்கன்னா ஜெர்மனியின் மத போதகரான ரெப்மான் அப்படிங்கிறவரை கிளிமாஞ்சாரோ மலையை கண்டறிஞ்சு ராயல் புவியியல் சங்கத்திற்கு அறிக்கை ஒண்ணு அனுப்பிச்சிருந்திருக்காரு ஆனா அங்க இருந்த எந்த நிபுணர்களும் இதை நம்பவே இல்லை வெப்பம் நிறைந்து காணப்படும் நிலமான பூமத்திய ரேகை பகுதியில் பனி மூடிய மலைக்கு சாத்தியமே இல்ல அப்படின்னு அவங்க சந்தேகப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் வருஷம் ஜெர்மனியின் ஹான்ஸ் மேயர் அப்படிங்கிறவரு டான்சானியாவின் யோகனஸ் கின்யாலா ஆஸ்திரியாவின் லுட்விக் புட்செல்லா இவங்களுடைய துணையோடு கிளிமாஞ்சாரோ மலைக்கு முதன் முதலா ஏறி சாதனை படைச்சாரு முதல் மலையேற்றத்தில் மலை உச்சிக்கு போறதுக்கு ஆறு வாரங்கள் ஆயிருக்கு ஆனா இன்னைக்கு சுமாரான ஒரு மலையேற்ற வீரர் கூட அஞ்சுல இருந்து ஆறு நாட்கள்ல உச்சிக்கு போயிடுறாரு அப்படின்னு சொல்றாங்க தென்னாப்பிரிக்காவின் பெர்னாட் கூசன் அப்படிங்கிறவரு முதன் முறையா வீல் சேர்ல ஏறி இந்த சிகரத்தை அடைஞ்சிருக்காருங்க ரெண்டாயிரத்தி மூணாம் வருஷம் ஒன்பது நாட்கள்ல அவர் இதை செஞ்சிருக்காரு இரண்டாம் முறையா இரண்டாயிரத்தி ஏழாம் வருஷம் ஆரே நாள்ல ஏறி இருக்காரு கிளிமஞ்சாரில் வேகமா ஏறி சாதனை படைச்சவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வழிகாட்டிங்க ரெண்டாயிரத்தி நான்காம் வருஷத்துல வெறும் எட்டு மணி நேரம் இருபத்தி ஏழு நிமிடங்களை எடுத்துக்கொண்டு மலையில ஏறி இறங்கி சாதன படைச்சிருந்திருக்காரு மலையேற்றத்துக்கும் சுமைகளை சுமக்கறதுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய கிராம மக்கள் உதவி செய்யறாங்க இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா முதல் மலையேற்றத்திலிருந்து பணிபுரிந்து வந்த ஒரு போட்டர் கிட்டத்தட்ட நூறு தடவை மலை ஏறி அவருடைய நூறாவது மலையேற்றத்தின் போது அவருக்கு வயசு என்ன பதினெட்டாம் ஆஹா எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் இல்ல ஆண்டுதோறும் சுமார் இருபத்தைந்தாயிரம் பேர் கிளிமஞ்சார மலையில ஏறாங்களா மலையேறக்கூடியவங்கல மூணுல ஒரு பகுதி மேல செல்ல செல்ல உயர உபாதைகளால் பாதிக்கப்பட்டு உச்சிக்கு போக முடியாம திரும்பி வந்துடுறாங்களாம் உகுறு சிகரத்துக்கு போறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்களான்னா அங்க இருக்கக்கூடிய மரப்பட்டியில ஒரு புத்தகத்துல தங்களுடைய எண்ணங்களை எல்லாத்தையுமே பதிவு செஞ்சுட்டு வருவாங்களாம். ஆக இதுதான் கிளிமாஞ்சாரம் மலையில் புதைந்து கிடக்கும் ரகசியம்